ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான வெஜ் கட்லட் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். வெஜ் கட்லட் செய்யறதுக்கு ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். அதோட காலிஃப்ளவரையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கேரட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் முடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பாதியளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட நான் வேக வச்ச உருளைக்கிழங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போது மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஓரிகானோ ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் நான். இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை போட்டு அரைச்சி எடுத்தால் பிரெட் க்ரம்ஸ் ரெடி. இப்போ இது ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு கையில் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு தட்டி எடுத்துக்கலாம். இப்போது முதல்ல நம்ம கட்லெட்டை இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பிரெட்டையே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இது மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட்டை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதை நம்ம தோசை தவாவில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான கட்லெட் ரெடி. Thank you.